வணக்கங்க. இந்த காணொளியில் நாம் எட்டு தொகை இலக்கியங்களில் இருக்கக்கூடிய புற இலக்கியமான புறநானூறு என்ற இலக்கியம் குறித்து காண இருக்கிறோம். புறநானூறு, புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு. புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட நூலாதலின் இது புறநானூறு என்று அழைக்கப்படுகிறது. புறநானூற்றை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை, புறநானூற்றை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. புறநானூற்றின் அடி எல்லை சிற்றெல்லை நான்கு, பேரெல்லை நாற்பது, நான்கு அடி முதல் நாற்பது அடி வரை. புறநானூற்றை நூற்று அறுபது பேர் பாடியுள்ளனர். ஔவை துரசாமி பிள்ளை அவர்கள் புறநானூற்றுக்கு முழுவதற்கும் உரை எழுதியுள்ளார். புறநானூற்றில் நம்முடைய தமிழ் பண்பாடு, வரலாறு, பண்டைய சமுதாய மக்களுடைய பழக்க வழக்கம், அரசியல், போர்த்திறம், நாகரிகம் உள்ளிட்ட அத்துணை செய்திகளையும் நாம் சிறப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். புறநானூற்றினுடைய கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றின் கடவுள் வாழ்த்தில் இடம்பெறக்கூடிய தெய்வம் சிவன், சிவபெருமான். புறநானூற்றில் பதினெட்டு சேர மன்னர்கள், பதினெட்டு சோழ மன்னர்கள், பதினைந்து பாண்டிய மன்னர்கள், வள்ளல்கள், குறுநில மன்னர்கள், படை தலைவர்கள் உள்ளிட்ட பலரை பற்றிய செய்திகள் இடம்பெறுகின்றன. புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய சிறப்பான பாடல்கள் நிறைய உள்ளன. இருப்பினும் பலராலும் பல இடங்களில் பயன்படுத்தக்கூடிய பாட நூல்களில் இடம்பெறக்கூடிய சில பாடல்களை இங்கு காணலாம். இந்த பாடல் வரிகளை கொடுத்து இவை யார் பாடிய பாடல்கள் அல்லது இது எந்த இலக்கியத்தில் இடம்பெறும் வரிகள் அடிகள் என்று கேட்கலாம். ஏ என இரத்தல் இழிந்தென்று என வரக்கூடிய பாடல் அடி புறநானூற்றில் இடம்பெறுகிறது. அதை போல எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று வரக்கூடிய பாடல் வரி ஔவையார் புறநானூற்றில் பாடியது. அதியமான் ஔவையாருக்கு பரிசளிக்காமல் காலம் தாழ்த்துவார். ஏனென்றால் பரிசு கொடுத்தால் உடனே ஔவையார் அவையை விட்டு வேறு ஒரு நாட்டிற்கு சென்று விடுவார். இங்கேயே சில காலம் இருக்கட்டும், அவருடைய கவிதைகளை நாம் நிறைய கேட்கலாம் என்பதற்காக அவரை இருக்க செய்வார். இதனால் கோபமுற்ற ஔவையார் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே, எப்படி ஒரு தச்சன் மழுவோடு காட்டில் சென்றால் அவனுக்கு அங்கே வேலை கிடைக்குமோ, அதுபோல என்னுடைய புலமையை கொண்டு எங்கு சென்றாலும் எனக்கு பரிசு கிடைக்கும் என்று கோபத்தோடு சொல்லுவார் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. புறநானூற்றின் இருநூற்று ஆறாவது பாடல் இந்த செய்திகளை நமக்கு குறிப்பிடுகிறது. அடுத்தது மிக முக்கியமான பாடல், நம்முடைய நிதி அமைச்சரால் சொல்லப்பட்ட ஒரு பாடல். காய்நல் அறுத்து கவளம் கொளினே, மானிறைவு இல்லதும் பல்நாட்காகும், நூறு செரு ஆயினும் தமித்துப்புக்கு உனினே, வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் என்று வரக்கூடிய பாடல். யானை புக்க புலம்போல தாமும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று முடியும். அறிவுடை நம்பி வரி வாங்கும் விதத்தை குறித்து விமர்சித்து பிசிராந்தையார் பாடிய பாடல் மிக மிக முக்கியமான பாடல், புறநானூற்றின் நூற்று எண்பத்து நான்காவது பாடல். அடுத்தபடியாக கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அவர்கள் பாடிய பாடல் மிக 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 முக்கியமான பாடல். இது மேல்நிலை பகுதியில் இந்த பாடலும் பாடப்பகுதியில் இடம்பெறுகிறது. யானை புக்க புலம்போல என்ற பிசிராந்தையாருடைய பாடலும் மேல்நிலை பாடப்பகுதியில் இடம்பெறக்கூடிய பாடலை. உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிதன, தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவதஞ்சி, பழையனின் உயிரினும் உயிரையும் கொடுக்குவர் புகழெனின் உளவுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர், அன்ன மாட்சி அணையராகி தமக்கென முயலா நூற்றார் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என வழங்கக்கூடிய பாடல் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி
அவரால் பாடப்பட்ட பாடல். புறநானூற்றின் 182வது பாடல். இந்த பாடலிலிருந்து ஏதேனும் ஒரு சில வரிகள் கொடுத்து எந்த இலக்கியத்தில் இடம்பெறுகிற பாடல் அடிகள் என்று கேட்கலாம். அடுத்தது புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய 9வது பாடல், ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணி உடையோரும் தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் என் அம்பு கடி விடுதும் நும் அரண் சேருமின் என்று சொல்லப்படக்கூடிய போர் மரத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல், மிகச்சிறப்பான பாடல். இதுவும் கூட இந்த அடிகள் கொடுக்கப்பட்டு எந்த இலக்கியத்தில் இடம்பெறுகிறது என்ற வினாவானது வரலாம். அடுத்த பாடல், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடல். இதுவும் புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய பாடல். அடுத்தது பல்சான்றீரே பல்சான்றீரே என்று வரக்கூடிய பாடல், பூதபாண்டியன் மனைவி தீப்பாய்வதற்கு முன் பாடிய பாடல். இதுவும் புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய பாடல். அடுத்த பாடல், குழவி பிறப்பினும் ஊன்தடி இறப்பினும் ஆளன்று என்று வாளில் தப்பார். மிக மிக முக்கியமான வரிகள், தமிழனுடைய மரத்தை சொல்லக்கூடிய வரிகள். சேரன் இரும்பொறையவர்கள் சோழன் செங்கணானோடு ஒரு போரில் ஈடுபடுகிறார். அந்த போரில் இரும்பொறை மன்னன் தோற்கிறார். சோழன் செங்கணான் சேரன் இரும்பொறையை சிறையில் இடுகிறார். அப்பொழுது இரும்பொறைக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய சிறை காவலர்களிடம் கேட்கிறார், தண்ணீர் எடுத்து வர நேரமாகிறது. அந்த நேரத்தில் அவர் உதிர்க்கக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தைகள் இவை, குழவி பிறப்பினும் ஊன்தடி இறப்பினும் ஆளன்று என்று வாளில் தப்பார். இந்த செய்திகளை அப்படியே அடியொற்றி சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் மான விஜயம் என்ற செய்யுள் நாடகத்தை இயற்றினார். இந்த வரலாற்று செய்தியை அடியொற்றி இந்த வரலாற்று செய்தி இடம்பெறக்கூடிய இலக்கியம் புறநானூர், நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இதுவும் கூட கேட்கப்படலாம், அல்லது இந்த பாடல் வரியை வைத்து எழுதப்பட்ட நாடகம் எது என்றும் கேட்கலாம். சூரிய நாராயண சாஸ்திரி அவர்களால் எழுதப்பட்ட மான விஜயம் என்கின்ற செய்யுள் நாடகம். அடுத்த பாடல், அருகுலத்து உகுத்தும் அகழ்வயர் பொழிந்தும் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமயக்குறினே என வரக்கூடிய பாடல். இதுவும் புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய பாடல். அடுத்து மிக முக்கியமான பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என வரக்கூடிய கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய பாடல். இதுவும் புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய பாடல். ஆசிரியர் பெயரும் கேட்கலாம், அல்லது எந்த இலக்கியத்தில் இடம்பெறுகிறது என்றும் கேட்கலாம். இன்னும் பல பாடல்கள் உள்ளன. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று வரக்கூடிய புறநானூற்று பாடல். இது போன்று நன்கு விமர்சையாக விளங்கக்கூடிய பாடல் வரிகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் பயின்று இருக்கக்கூடிய பாடல் வரிகள் புறநானூற்றில் என்னவெல்லாம் தங்களுக்கு தெரியும் என்பதனை தொகுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக புறநானூறு பகுதியில் இடம்பெறக்கூடிய பயிற்சி வினாக்களை காணலாம். புறநானூற்றின் அடி எல்லை 3 முதல் 6 வரை, 4 முதல் 8 வரை, 13 முதல் 31 வரை, 4 முதல் 40 வரை. அடுத்த வினா, புறநானூற்றை தொகுத்தவர் யார்? 1 பூரிக்கோ, 2 நல்லந்துவனார், 3 புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், 4 தெரியவில்லை. அடுத்த வினா, யானை புக்க புலம்போல என்ற அடிகள் இடம்பெறக்கூடிய இலக்கியம் அகநானூறு புறநானூறு பரிபாடல் 11-10. அடுத்த வினா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியவர் திருவள்ளுவர், பூங்குன்றனார், ஔவையார், பிசிராந்தையார். இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடிந்தால் நீங்களும் வெற்றியாளரே. ஒருவேளை விடையளிக்க இயலவில்லை எனில் மீண்டும் இக்காணொளியை கண்டு பயன்பெறுங்கள், தேர்வில் வெற்றியடையுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.